நான் அதே பேய் வந்து குண்டேட்டு சொல்றா, இந்த காலத்தில் மனுஷனே குண்டேட் சொல்ல மாட்டேங்கிறான், பேய் எங்கடா குண்டேட்டு சொல்ல போகுது, கம்மன் பத்து தூங்கடா கெட்ட காலம் கண்டிருப்பேன், தூங்கி தொந்தரவு பண்ணி தூங்கட. அண்ணா உண்மையை தானே பேய் குண்டேட்டு சொல்லிட்டு போச்சுண்ணா, கம்மன் தூங்கட. ஏண்டா பகலில் தான் சண்டை போகிறீங்க, ராத்திரியில் தூங்கும் போது ஒன்றா சண்டை போகிறீங்க? அப்பா பூஜ்யம்ல தூங்கிட்டுருக்காரு, அவர் வந்தார், நீங்கள் ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டு தான் தூங்க போகிறீங்க, கம்முன்னு தூங்குங்கடா. இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? ஏதோ நம்ம காதுக்கிட்ட வந்து உரசிட்டு போன மாதிரியே இருக்கு. ஒருவேளை பேயா இருக்குமா? நம்ம போய் மித்ரா பக்கத்துலயே படுத்துடலாம். அம்மா அவன் சொல்கிறது உண்மைதாம்மா, அந்த ரூமில் பேய் இருக்குது, என் காதில் வந்து உரசிட்டு போச்சு. பேயாவது பிசாசாவது, கம்முன் தூங்குடா. டே நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், பயப்படாம தூங்கு. டே நான் பேய் அடிச்சு தோத்துட்டேன், நீ பயப்படாம தைரியமா தூங்கு. நான் அதே பேய அடிச்சு துரத்துட்டியா? எப்படி அடிச்ச? துரத்து தான் அடிச்சேன். என்ன தண்ணிய தனியா விட்டுட்டு போட்டேன். டேய் என்ன தனியா விட்டுட்டு இங்க பாத்துக்கறியா? எனக்கு பயமா இருக்குதுல்ல. டேய் போய் தைரியமா தூங்குடா, நம்ம பாப்பா பாத்ரூம் போயிருந்தா, பேய தொடப்பத்துல அடிச்சு விரட்டிட்டாளாண்டா. அவச்சு நீ பாத்தியா? அவ பெரிய மந்திரவாதி, பேய அடிச்சு விரட்டிட்டு இருப்பா, வாழாச்சு. ஆமாடா, பாத்ரூம்குள்ள இருந்தா கருப்பு பேய தான் நான் அடிச்சு துரத்துட்டேன். டே நான் பேய அடிச்சு தோத்துட்டேன், நீ பயப்படாம போய் தூங்கு. சூர்யா இங்க வா. என்ன சாப்பிட்ட? டிஃபன் சாப்பிட்டேன்பா. நைட்டு நல்லா தூங்குனீங்களாப்பா? நைட்டு சாய்க்கு கெட்ட கணம் வந்துச்சான்ப்பா, நைட் எல்லாம் தொல்லை பண்ணிட்டு இருந்தான். சாய்க்கு பேய் கணம் வந்துச்சான்ப்பா ராத்திரி. பேய் கணம் வந்துச்சாமா? எது
சாய் பயப்படாத அந்த மாதிரி நாட்டு எதுவும் கிடையாது இல்லாத நினைச்சு கவலைப்படாத எவ்வளவு எத்தனை மணி நேரத்தில் வச்சு ஒரு மணி இருக்குமா சரி நான் பாக்கலாங்க பயப்படாத என்ன கேட்டாக்கா நீங்க நைட்ல பதிலெல்லாம் விளையாடுறீங்க நைட் என்ன வந்து சரியா சாப்பிடாம தூங்குறதுனால வந்து அப்படி கெட்ட கனவா இருக்கலாம் அதை நான் பாக்குறேன் நானு அண்ணாங்க எல்லாம் பயப்படுத்தாங்க நீ வந்து நைட்டு பயணம் போது வந்து இவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டியாமே ஏன் டிஸ்டர்ப் பண்ற அமைதியா இருக்கலாம் இல்லையா சரியா சரி வேற என்ன ஆச்சு வேற என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்னம்மா இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க கருப்பு உருவம் அடிச்சா பாத்ரூம்ல அடிச்சுன்னு சொல்றாங்க வேகமா போயிடுச்சா இல்ல அது மாதிரி உனக்கு தெரிஞ்சதா வேகமா போறத பாத்தியா பயம் இல்லையா உனக்கு சரி இப்ப உனக்கு என்ன பயமா இருக்குதா பரவாயில்லையா நல்லா இருக்கிறியா நல்லா ஒண்ணு பிரச்சனை இல்லையா சரி
எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் குழந்தைங்க பயப்படுறதும் குழந்தைங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது எனக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அதனால் அதனால தான் உங்களை நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இது உண்மைதானா? இது எல்லாமே உண்மைதானுங்களா? வீட்டில் ஒரு கெட்டாவது இருக்குது, குழந்தைங்க வந்து அது வீட்டில் எதுனா பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்கணும் சார். தெரிஞ்ச ஒரு பாய் இருக்காரு, கூட்டு போய் காட்டுறோம், பார்த்துக்கணும் சார். அவர் எப்படி அவர் அவர் செய்யறதுல வந்து இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற துஷ்ட ஆத்மாவோ பேயோ ஏதாச்சும் வந்து ஓட்டுற மாதிரி அவர் நல்லா செய்திருக்கிறாருங்களா? அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காரு சார். செஞ்சிருக்காருங்களா? இது வரைக்கும் நீங்க அங்க எங்காவது போய் அங்க அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு நன்மைகள் ஏதாவது நடந்திருக்கா? இடத்துக்கு போய் நல்ல நன்மை நடந்திருக்கு, நடந்திருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அவர் வீட்டுக்கு வருவாருங்களா? அவரை தேடிதான் நாம போனோமா? நாம போனோமா? ஏன்னா இந்த வேலை செய்யறதுல தம்பியை சொன்னான் என்கிட்ட இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். எனக்கு அது மேலே முழுமையாக நம்பிக்கை இல்லாமல் தான் உங்களையும் கூப்பிட்டு நான் பார்த்து செய்யலாம். செஞ்சீங்க சார், வீட்டில் பந்தோபஸ்து பண்ணீங்கன்னா நல்லது. நல்லதான் விஷயம். பசங்களுக்கு சேஃப் வேணும், வீட்டில் குடும்பத்துக்கு நல்லது வேணும். செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். அப்போ போகிறதுக்கு ஒரு நாள் நான் சொல்கிறேன், அந்த நாளில் வந்து போய் நம்ம பார்த்து முடிச்சுட்டு வரலாம். சரிங்களா? கண்டிப்பாக. தம்பி இங்கே வாமா. எனக்கு அது மேல முழுமையா நம்பிக்கை இல்லை. ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனசுக்கு ஒரு இதுவா இருக்கு. சரிங்க, நீங்க நீங்க எந்த இடத்துலமா போய் செய்த? நான் ஒரு மாந்திரிகம் பண்ற ஒரு இடத்த கிட்ட போய் பார்த்தேன். எப்படி பரவாயில்லையா? நல்லா செய்யறாரு. நல்லா செய்யறாரு. சூரியகிரகம் விடுறப்போ பண்ணி சொன்னாரு, அதே மாதிரி பண்ணோம். அதுல இருந்து எங்க குடும்பத்துல எந்த இதுவும் இல்லை. சொல்ல, என்னை விரட்ட உங்களால் முடியாது. நான் பண்ண இடத்துலயே உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்களும் வாங்க. நல்லபடியா செஞ்சு தருவாரு. அதுல இருந்து உங்க வீட்டுல இருக்கிற ஆத்மா எல்லாம் போயிடும். நீங்க என்ன சார் சொல்றீங்க? அதுதான் சார் நானும் சொல்லிருக்கேன். ஒரு பாய் இருக்காரு, அவருக்கு தெரிஞ்சவரு, அவர்கிட்ட கூட்டு போறேன். சரிங்க, கூட்டு போனா உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்க சார். கண்டிப்பா ஒரு நம்பிக்கை வைங்க. நம்பர் தான் குழந்தைங்க மூணு பேர் தனியா தான் இருப்பாங்க. குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக வாழ்க்கையில படுற சிரமம் இருக்கு பாத்தீங்களா? அவங்க வீட்டை சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நம்ம சுத்துறோம். குழந்தைங்க கிட்ட வந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் எதை நினச்சோ பயப்படுறதே இல்லை. எப்பவுமே வந்து இந்த மாந்திரிகம் பேய் பிசாசு அதெல்லாம் நம்புறதே கிடையாது நான். ஆனால் இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நான் இல்லாத போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமோ அப்படின்ற ஒரு பயத்தால் தான் உங்களை நான் கூப்பிட்டேன். நீங்கள் இங்கே போகலான்னு சொல்கிறீங்க, அது எங்கே போகலான்றத நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக போயிட்டு வரலாம். கண்டிப்பாக சீக்கிரமாக நல்லா ஆகும். வீட்டில் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். நல்லா இருக்குங்களா? கண்டிப்பாக. சரிங்க, நான் ஃபோன் பண்ணுறேங்க. நான் போயிட்டு இப்போ வீட்டில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். நான் போயிட்டு வந்தேன் சார். உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன், எனக்கு நல்லது நடந்திருக்கு சார். கண்டிப்பாக. நீங்க நல்லதுக்காக தான் செய்வீங்க தெரிஞ்சுதான் உங்ககிட்ட நானே கேட்கறேன் உங்க கையில. சரிம்மா, நம்ம போலாம், போய் பார்த்துட்டு வரலாம். சரியா? போயிட்டு எங்க போய் பார்க்கணுமோ அதை பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம். சரி, சரிங்களா? சீக்கிரமா நல்லா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்க கிட்ட வந்திருக்குனாக்கா வீட்டுக்குள்ள போறேன். நானு போயிட்டு என் சொந்தக்காரர்கிட்ட பேசிட்டு நான் கிளம்பி வந்து உங்களுக்கு நான் கால் பண்றேன். பாய் கிட்ட. Thank you.
அப்பா அப்பா மித்ரா மயங்கி கீழே விழுந்துட்டாப்பா, பேச்சு முச்சு இடம் இருக்கு, இதுக்கு பயமா இருக்குப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. போலாமா?